ஓம் சாந்தி. 24/12/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது நம்முடைய கடைசி 84வது பிறவி என்பது எப்போதும் நினைவில் இருக்கட்டும். இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும், பிறகு தனது ராஜ்யத்தில் வர வேண்டும். கேள்வி: பாபா உண்மையான வியாபாரி எப்படி? பதில்: இப்பொழுது யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு பணத்தின் பெருமிதம் இருக்கிறதோ, அவர்களிடம் நீங்கள் இங்கேயே உங்கள் ராஜ்யத்தை பார்த்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். அவர்களுடையதை பாபா ஏற்றுக்கொள்வதில்லை. ஏழைகளை தான் பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுறாரு. ஏழைகளினுடைய ஒவ்வொரு நயா பைசாவையும் பயனுள்ளதாக்கி அவர்களை பணக்காரர்களாக மாற்றிவிடுகிறார். ஆகையினால் பாபாவிற்கு உண்மையான வியாபாரி என்று கூறப்படுகிறது. கேள்வி 2: குழந்தைகளுக்குள் எந்த ஒரு சோம்பேறித்தனம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது? பதில்: நிறைய குழந்தைகள் முரளி கேட்பது என்பதில் அல்லது படிப்பதில் சோம்பேறியாக இருக்கிறாங்க, முரளியை தவறவிட்டு விடுறாங்க. குழந்தைகளை இதில் சோம்பேறி ஆகாதீர்கள்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் ஒரு முரளியை கூட தவறவிடக்கூடாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை குழந்தைகளிடம் ஒரு குரு சந்நியாசி போன்றவர்கள் தன்னை பின்பற்றுபவர்களை குழந்தைகள்னு சொல்ல மாட்டாங்க. இப்போதோ நல்ல நல்ல இளைஞர்கள் வித்வான்கள் கூட சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள், அல்லது வயதான தாய்மார்கள் மற்றும் ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட ஹே குழந்தைகளே என்று கூறுவதற்கு தைரியமில்லை. யார் இல்லறத்தில் இருக்கிறாங்களோ அவர்களே இந்த வார்த்தைகளை கூற முடியும். குழந்தைகளே என்ற வார்த்தை இல்லறத்தினுடையது அல்லவா, தந்தை கூற முடியும். அந்த சந்நியாசி போன்றோர் இல்லறத்தினர் கிடையாது, அவர்கள் துறவர மார்க்கத்தினர். ஆகவே இல்லற விவகாரத்தின் எண்ணங்கள் புத்தியில் தோன்றுவது இல்லை. அவர்கள் தாய் தந்தையாக இருந்தால் நிச்சயமாக குழந்தைகளே குழந்தைகளே என்பார்கள். எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய நமக்காக வந்து புரிய வைக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. குழந்தைகளே, உங்களுடைய வீடு எது என கேட்கிறார். பரந்தாமத்திலிருந்து யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சாந்தி தாமம், நிர்வாண தாமம் என கூற வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீட்டை நினைக்கணும். தந்தை நம்மை அலங்காரம் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாரு. பிறகு நாம் சுகதாமத்தில் வருகிறோம். இப்போதோ இது துக்க உலகமாகும். இப்போது இதை நீங்கள் துறக்க வேண்டும். இந்த எல்லையற்ற சந்நியாசத்தை பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. அவர்களோ எல்லையற்ற வீடு வாசலை திறக்கிறாங்க. இவர் தாய் தந்தை அல்லவா, தாய் தந்தை வீடு வாசலை எப்படி துறப்பாங்க? அவர்களுடைய தர்மமே துறவர மார்க்கமாகும். எப்படி இன்னும் வேறு வேறு மதங்கள் உள்ளன? ஆரிய சமாஜம், ராதா சுவாமி, இப்போது ராதையின் சுவாமியார், இதை யாரும் அறிந்திருக்கவில்லை. உண்மையில் ராதை கிருஷ்ணரோ இளவரசன் இளவரசி ஆவாங்க. தங்களுக்குள் இருவரும் தோழன் தோழியாக இருக்கிறாங்க. அவங்கள ராதையின் சுவாமின்னு சொல்ல முடியாது. ராதையின் சுவாமியாகும் போது பெயர் மாறி லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடும். ஸ்ரீ நாராயணன் சுவாமி ஆவார். ஆம், திருமணம் நடைபெறாதவரை சுவாமி என சொல்ல மாட்டாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாபா குழந்தைகளிடம் உங்களுடைய சாந்திதாமம் சுகதாம் நினைவில் இருக்கிறதானே கேட்கிறாரு. இது ராவணபுரி துக்க உலகமாகும். புரி என்றால் வசிக்கக்கூடிய இடமாகும். ராவணபுரியில் ராமர் சீதை இல்லை. இங்கே நீங்கள் அனைவரும் சீதைகள். நான் ராமர்னு பாபா சொல்கிறாரு. நான் சீதைகளாகிய உங்களை ராவணன் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். முழு உலகமும் கடலுக்கு நடுவே இருக்கு. இதில் ராவணனின் ஆட்சி நடக்குது. சத்தியுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. அதில் லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செஞ்சாங்க. பாரதத்தில் தான் ராஜ்யம் இருந்துச்சு. ஆனால் அச்சமயம் வேறு எந்த கண்டமும் இல்லாத காரணத்தினால இவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பாரதத்திற்கு அதிபதியாக இருந்தாங்க. வேறு எந்த கண்டத்தின் பெயர் அடையாளமும் கிடையாது. எனவே முழு உலகத்திற்கும் அதிபதி அல்லவா. மேலும் அங்கே இனிமையான தண்ணீர் மீது உங்களுடைய ராஜ்யம் நடக்கிறது. எனவே இப்போது நாடகம் முடிய போதுன்னு குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கணும். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நாம் 84 பிறவி சக்கரத்தில் சுழன்று விட்டோம். மனிதர்களின் புத்தியில் எதுவும் இல்லை. இப்படியே கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுரண்டு வந்துள்ளோம்னு அறிவீர்கள். இப்போது நாம் திரும்பி போக வேண்டும். பிறகு புதிய தலைமுறையின் சக்கரம் ஆரம்பமாக வேண்டும். பழைய உலகம் கலியுகத்திலிருந்து புதிய தலைமுறை ஆரம்பமாக முடியாது.
ஆனால் புதிய சக்கரம் சத்தியுகத்தில் இருந்து ஆரம்பமாகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கப்படுது. ஆனால் எவ்வளோ விஷயங்களை குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க. தாரணை ஆகாத காரணத்தினால மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கிறது இல்லை. இது நம்முடைய 84வது பிறவியாகும். பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம். தூய்மையாகாத வரை நாம் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. பிறவி எடுக்கத்தான் வேண்டும். நீங்கள் முதன் முதல்ல இருந்தீங்க, இப்போது கடைசியில் இருக்கிறீங்க. அனைத்து தர்மத்தினரும் இப்போது கடைசியில் வேறு பெயர் ரூபம் தேசம் காலத்தில் இருக்கிறாங்க. குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அவருடைய ஆத்மா இங்கே இருக்கிறது. இங்கேயே வேறு பெயர் ரூபத்தில் இருக்குது. அனைவரும் முழுமையாக பாகத்தை நடிக்கத்தான் வேண்டும். இப்போது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க. கடைசியில் அனைவரும் கணக்கு வழக்க முடித்துவிட்டு போக வேண்டும். குருநானக்கின் ஆத்மா அவருடைய நேரத்தில் வரும். சத்தியுகம் த்ரேதா துவாபரத்தில் அவர் வர முடியாது. அவர் வருவதே கலியுகத்தில் தான். தன்னுடைய நேரத்தில் வந்து தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வார். வரிசை கிரமத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அவதாரங்கள் வருகிறார். பகவானின் அவதாரமே முதல் நம்பராகும். இப்போது நிராகாரர் எப்படி அவதாரம் எடுப்பார்? நான் இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று தெரிவிக்கின்றார். இவர் தனது பிறவிகளை பற்றி அறியவில்லை. உடல் இவருடையதல்லவா? வேற்று நாட்டில் வந்தார் என்று பாடப்பட்டிருக்கு. மற்றவர்கள் அவரவர் தேசம் அவரவர் உடலில் வருகிறார்கள். ஆம், தர்ம ஸ்தாபகர்கள் மற்றவர்கள் சரீரத்தில் வர முடியும். பிறகு அவங்களுடைய பெயர் தோன்றுகிறது. தூய்மையான ஆத்மா வந்து பிரவேசமாகுது. முதல்ல இருக்கக்கூடிய ஆத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்யாது. எந்த ஆத்மா பிரவேசமாகுதோ அந்த ஆத்மாவே ஸ்தாபனை செய்யும். கொடுமை போன்றவைகளை முதலில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பொறுத்திருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஆத்மா வரும்பொழுது தூய்மையாக இருக்கிறது. அது எதையும் பொறுத்து கொள்ள வேண்டியது கிடையாது. அது முதலில் தூய்மையான நிலையில்தான் வர வேண்டும். ஆத்மாவற்றை பொறுத்து கொள்கிறது. உடலில் இருக்கும் பொழுது முதலில் ஆத்மாவிற்கு தான் துக்கம் ஏற்படுது. தர்மராஜ் கூட சரீரத்தை ஏற்க வைத்து தண்டனை கொடுப்பார். நாம் தண்டனை அடிந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு ஆத்மாக்களுக்கு ஏற்படுது. ஆகவேதான் பாவ ஆத்மா புண்ணியாத்மான்னு கூறப்படுது. பாவ உடல் புண்ணிய உடல் என்று சொல்லப்படுறது கிடையாது. சரீரத்தில் தான் ஒட்டுகிறது. ஆத்மாவில் ஒட்டுவதில்லை என்று சன்னியாசிகள் சொல்றதில்லை. பல விதமான குருக்கள் இருக்காங்க. பாபாவிற்கு பல குருக்களை பின்பற்றிய அனுபவம் இருக்கின்றது. அவர்களிடம், ஏன் சந்நியாசம் செய்தீர்கள், வீடு வாசலை எப்படி விட்டீர்கள் என்று பாபா கேட்டுக்கொண்டே இருந்தார். தெரிவிப்பதில்லை. அப்போது நான் கூட செய்ய முடியுமா அல்லது முடியாதா என எப்படி புரிந்து கொள்வேன்னு சொல்வார். இப்படிப்பட்ட விஷயங்களை மிகவும் புத்திசாலித்தனமாக கேட்டார். மனித சிருஷ்டியினுடைய இந்த முழு மரமும் இற்றுப்போன நிலையில் இருக்கிறதுன்னு இப்போது புரியுது. இப்போது மீண்டும் புதியது ஆரம்பமாகணும். பிரளயம் நடப்பதில்லை. சாஸ்திரங்களில் மகா பிரளயங்களை காண்பித்திருக்கிறாங்க. கடலில் ஆழ இலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார் என சொல்கிறாங்க. இது அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்க வேண்டும் என பாபா சொல்கிறாரு. எப்போதும் முதலில் ஸ்தாபனை, பிறகு அழிவு. பாலனை என்று கூறப்படுது. முதலில் ஸ்தாபனை, பாலனை, பிறகு அழிவு என்று கூறுதல் கூடாது. எனவே யாராவது புத்திசாலி கேட்டால் இவர்கள் கிளையை போல் படித்திருக்கிறார்கள் என சொல்வாங்க. ஸ்தாபனை, பாலனை, பிறகு விநாசம் எப்படி நடக்கும்? எனவே முறைப்படி சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். ஸ்தாபனை, விநாசம், பாலனை. இப்போது உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு. பிரம்மாவின் உடல் மூலமாக கொடுக்கிறாரு. இந்த பாபாவின் உடல் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. புத்திசாலியாக இருப்பவர்கள் ஏதாவது ஆலோசனை கேட்க வேண்டுமென்றால் ஸ்ரீமத்தை பின்பற்றுவார்கள். ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. சிவபாபாவினுடையதுதான் ஸ்ரீமத் ஆகும். பாபா தூரத்தில் கிடையாது. குழந்தைகள் தவறாக நடக்கிறார்களா அல்லது சரியாக நடக்கிறார்களான்னு பாபா பார்க்குறாரு. ஒவ்வொருவருக்கும் சர்ஜனிடம் ஆலோசனை கிடைக்கும். இவரே எல்லோரை விடவும் பெரிய சர்ஜனாவார். எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டம் இருந்தால் பாபா இருக்கிறார். ஸ்ரீமத் படி சென்று கொண்டே இருங்கள். யாராவது ஏழை குழந்தைகளாக இருக்கிறார்கள், தாரணை நன்றாக இருக்கிறது, சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏழையாக இருப்பதால் வந்து சந்திக்க முடிவதில்லை.
இப்படிப்பட்டவர்களுக்கு டிக்கெட் கூட கிடைக்கும். பாபா ஏழை பங்காளன் அல்லவா? பாபாவிற்கு ஏழையிலும் ஏழையாக இருந்தாலும் படித்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்கக்கூடிய குழந்தைகள் வேண்டும். தற்காலத்திலே அனைவரும் ஏழைகளாக இருக்கிறாங்க. 10-20 லட்சம் என்பது ஒன்றுமே இல்லை. 10-20 கோடி என்றால் பணக்காரர் என்று சொல்லலாம். பத்மாபதியாக இருப்பவர்கள் இந்த ஆஸ்தியை அடைய முடியாது, அவர்கள் அர்ப்பணம் ஆக முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. பாபா அனுமதியும் அளிப்பதில்லை. ஏழைகளின் ஒவ்வொரு நயா பைசாவும் பயன்படுகிறது. அப்படி என்ன இருக்கிறது? இவர் கூட பெரிய வியாபாரியாக ஆகவே பணக்காரர் வருவதில்லை. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போது தந்தை வந்து அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறாருன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க. விஷ்ணு பிரம்மா ஆவதற்கு 5000 வருடங்கள் ஆகிறது. மேலும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆவதற்கு 1 நொடியே அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாபா எவ்வளோ நல்லா கணக்குகளை புரிய வைக்கின்றார். விஷ்ணுவின் நாபி கமலத்தில் இருந்து 84 பிறவிகளுக்கு பிறவி இப்போது பிரம்மா தோன்றியிருக்கிறார். இப்போது பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். சூரிய வம்சத்தினர் ஆவார்கள். பிறகு சந்திரவம்சி ஆவாங்க. இந்த முழு சக்கரமும் புத்தியில் இருக்கு. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்ற தலைப்பு மிக நல்லா இருக்கு. முழு சக்கரத்தின் ரகசியமும் இதில் வந்துடுது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் புத்திசாலி குழந்தைகள் நன்கு புரிஞ்சுப்பாங்க. மேலும் கருத்துக்களை எழுதி கொண்டே சரி செய்து கொண்டே இருப்பாங்க. சொற்பொழிவாற்றும் பொழுது சிலருக்கு நினைவு இருக்கிறதில்லை என்றால் முன்னால் காகிதத்தை வைத்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் அப்படியே புரிய வைக்கணும். வழக்கறிஞர் மிகவும் பயிற்சி செய்கிறாங்க. மற்ற வழக்கறிஞர் விவாதம் செய்யும் பொழுது புத்தகத்தை திறந்து பார்ப்பாங்க. பிறகு கணம் நீதிபதி அவர்களே, இந்த சட்ட புத்தகத்தில் இது இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்க இந்த புத்தகத்தில் இது இருக்கிறது என்பார்கள். அவர்களிடம் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. பொறியியல் வல்லுநர்களின் புத்தி கூட நாம் இவ்வாறெல்லாம் திட்டமிட வேண்டும் என ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்களும் சிந்திக்க வேண்டும். தலைப்புகளின் பட்டியலை உருவாக்கணும். இதை பற்றி இந்தந்த கருத்துக்களை புரிய வைக்கலாம். பிறகு அனைத்து ஞானமும் புத்தியில் வந்துவிடும். பிறகு துல்லியமாக சொற்பொழிவு ஆற்றலாம். திடீரென்று பேசினால் குழப்பமாயிடும். இதிலும் வரிசை கிரமத்தில் பயிற்சி இருக்கிறது. எனவேதான் யார் கூர்மையாக இருக்கிறார்களோ அவர்களை வகுப்பெடுக்க அழைக்கிறார்கள். இவர்கள் பெரிய சகோதரின்னு நினைக்கிறாங்க. சகோதரிகளில் ஜெகதீஷ் புத்திசாலியாக இருக்கிறார். இவர் பெரிய சகோதரன் என கூறுவார்கள். எனவே முழுமையாக மதிப்பளிக்க வேண்டும். பிறகு பெரியவர்களின் வேலை சிறியவர்களுக்கு கற்றுத்தருதலாகும். பள்ளிக்கூடங்களில் பழக்க வழக்கங்களை கூட கற்றுத்தருகிறார்கள். இங்கே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். மந்தமாக இருக்கக்கூடாது. சில நேரம் இனிமையாக, சில நேரம் வேறு விதமாக இருந்தால் சேவை செய்ய முடியாது. மிகவும் இனிமையாக மாற வேண்டும். மிகவும் அன்போடு யாருக்காவது புரிய வைத்தால் நல்ல பதவி கிடைக்கும். அனைவரையும் திருப்திப்படுத்தணும். பாபா வந்து அனைத்து மனிதர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறார்னு தெரிஞ்சிருக்கீங்க. அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அனைவருக்கும் சுகம் சாந்தியை அளிக்கக்கூடியவர் ஆவார். அன்பின் கடல் சுகத்தின் கடல் ஆவார். உங்களுடைய பாபா இருக்கிறார் என்றால் பாபாவை போன்று இனிமையாக மாற வேண்டும். நீங்கள் கல்ப கல்பமாக பாபாவை வெளிப்படுத்துறீங்க. சிவசக்தி பாண்டவ சேனைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். நேரம் இருக்கிறது. அதற்குள் அசுர குணங்கள் மாறி தெய்வீக குணங்கள் ஆக வேண்டும். ஆத்மாவில் படிந்துள்ள துருவை எப்படி வெளியேற்றுவது? யோக பலத்தினால் எவ்வளவு பாபாவின் நினைவில் இருக்கீங்களோ அவ்வளோ துரு நீங்கும். குழந்தைகள் ஒரு முரளியை கூட தவறவிடக்கூடாது. நிறைய குழந்தைங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பொழுதும் முரளியை படிப்பதில்லை. முரளியில் மிகவும் நல்ல நல்ல கருத்துக்கள் வருகின்றன. எனவே ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. ஆனால் நல்ல நல்ல பிகே கூட முரளியை பொருட்படுத்துவதில்லை என பாபாவுக்கு தெரியும். நான் புத்திசாலி என நினைக்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். மந்தமான புத்தியுடையவராக இருக்கக்கூடாது. மிக மிக இனிமையானவராக மாறணும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்கவும் கற்பிக்கவும் செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு அடியிலும்
சுப்ரீம் சர்ஜனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கணும். புத்திசாலி குழந்தைகளாகி ஒவ்வொரு கருத்தையும் தனக்குள் கடைபிடிக்க வேண்டும். வரதானம் திரிகால தர்ஷி ஸ்திதியிலிருந்து நாடகத்தின் ஒவ்வொரு சமயத்தின் காட்சியையும் பார்க்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், நாலேஜ்ஃபுல் ஆகுக. திரிகால தர்ஷி ஸ்திதியில் நிலைத்திருந்து பாருங்கள். நான் என்னவாக இருந்தேன், என்னவாக இருக்கின்றேன் மற்றும் என்னவாக போகிறேன், எந்த நாடகத்தில் நம்முடைய விசேஷமான பாகம் பதிவாகியுள்ளது, நேற்று நான் தேவதையாக இருந்தேன் மற்றும் பிறகு நாளை ஆகப்போகிறேன் என்பது அந்தளவு தெளிவாக அனுபவம் ஆக வேண்டும். நமக்கு மூன்று காலங்களில் ஞானம் கிடைத்துவிட்டது. எவ்வாறு எந்த ஒரு தேசத்திலும் உயர்வான இடத்தில் நின்று கொண்டு முழு நகரத்தையும் பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அவ்வாறு சங்கமயுகம் உயர்வான இடமாகும். இதில் நின்று கொண்டு ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும். ஸ்லோகன்: யார் சதா யோக சுரூபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருடைய சகயோகம் தானாகவே கிடைக்கின்றது. ஓம் சாந்தி.